எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டில் வந்து தொடர்ந்து ஏதாவது பிரச்சனைகள், பணப்பிரச்சனைகள், ஏதாவது மனசஞ்சலங்கள் இருந்து கொண்டே இருக்கும். ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து மன கஷ்டத்தையே அனுபவிச்சுட்ருப்போம். ஒன்று பணம் இல்லாமல் இருக்கலாம், இல்லை சண்டை சச்சரவுகள், இந்த மாதிரி பல பிரச்சனைகள்னால நம்ம வந்து மனவேதனை பட்டுருப்போம். இதுக்கான ஒரு ரெமெடி தான் இந்த பரிகாரம், தாந்திரிக பரிகாரம். இதை செய்வதன் மூலம் நம்ம வீட்டில் வந்து நல்லபடியாக ஒரு சுபிச்சத்தை நம்ம பார்க்க முடியும். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம். பச்சை கற்பூரம் எடுத்துக்கொள்ளுங்க, அதோடு வந்து கொஞ்சம் ஜவ்வாது எடுத்து வச்சுக்கோங்க. இது நாட்டு மருந்து கடையில் இது இருக்கும். இது வாசனை திரவிகள் நம்ம பயன்படுத்துகிறதுனால நம்ம வீட்டில் வந்து ஒரு சுபிச்சத்தை நம்ம காண முடியும். இதற்கு தேவையானது அடுத்து ஏலக்காய், அடுத்து வந்து நம்ம நன்னாரி வேறுன்னு இருக்கும், நன்னாரி சர்பத் குடிப்போம் இல்லையா, அதோட வேர் விற்கும் நாட்டு மருந்து கடையில், அதை வாங்கிக்கோங்க. வெற்றிலை ஒன்று தேவைப்படும், அதை வாங்கிக்கோங்க. இதையெல்லாம் வச்சு தான் நம்ம இந்த பரிகாரத்தை நம்ம பண்ண போகிறோம். இந்த பரிகாரத்தின் மூலமாக நம்மளுக்கு வந்து செல்வ வளம் அதிகமாக வந்து நம்மளுக்கு வரும், மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். கிராம்பு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதற்கு தேவையானது ஒரு செம்பு கலசமோ இல்லை பித்தளை கலசமோ, அதை வந்து வாங்கி வச்சுட்டு அதுக்கு சுத்தமான தண்ணியை வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறணும். சுத்தமான தண்ணியை எடுத்துட்டு அதில் ஃபுல்லாக நிரப்பிடுங்க. வீட்டில் இருக்கிற கெண்டி நம்ம சாமிக்கு வைப்போம்ல, அதையும் எடுத்துக்கோங்க. அதில் அந்த சுத்தமான நீரை ஊற்றிட்டு மஞ்சள் பொடி என்ன பண்ணுங்கள், ஒரு சிட்டிகை போட்டுக்கோங்க. அதோட சேர்த்து நம்ம வந்து நன்னாரி வேரை வந்து நம்ம அதில் போட்டுக்கிறோம். நன்னாரி வேர் சேர்த்த பிறகு இதில் வந்து நம்ம வந்து பச்சை கற்பூரத்தை வந்து அப்படியே தூளாக வந்து தூள் பண்ணி நீங்கள் போட்டுருங்க. அதில் அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, வெட்டி வேர் இருக்கு இல்லையா, வெட்டி வேர் வந்து மகாலட்சுமிக்கு பிடித்த வேர். நன்னாரி எப்படி மகாலட்சுமிக்கு பிடிக்குமோ அதே மாதிரி வெட்டி வேரும் பிடிக்கும். அந்த வெட்டி வேரை போட்டுட்டு ரெண்டு ஏலக்காய், ரெண்டு கிராம்பு போட்டுருங்க, அதுக்குள்ளே போட்டுடுங்க. போட்டுட்டு ஜவ்வாது பொடியை எடுத்து அதில் போட்டுருங்க. ஜவ்வாது வாசனைக்கு மகாலட்சுமி வாசம் செய்வாங்க. அடுத்து வந்து முக்கியமான பொருள் வந்து வெற்றிலை. இந்த வெற்றிலையை வந்து நம்ம அது மேலே காம்பு மேலே இருக்க மாதிரியும் நுனிப்பகுதி உள்ளே இருக்க மாதிரியும் உள்ளே வச்சுருங்க. இந்த இதை வந்து எப்போ பண்ணணும், வெள்ளிக்கிழமை சுக்கரை உரையில் செஞ்சுருங்க. காலையில் வெள்ளிக்கிழமை 6-7 அந்த சுக்கரை உரையில் பண்ணுங்கள். நைட்டு பண்ண வேணாம், மத்தியானமும் பண்ண வேணாம். ஏன்னா காலையில் நீங்கள் பூஜை பண்ணும்போது இதை நீங்கள் செஞ்சு பூஜை அறையில் வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துடுவீங்க, அதை பூஜை அறையை மூடிட்டு வந்துடுவீங்கள. இந்த வாசனை வந்து என்ன பண்ணணும்னா, அந்த வெத்தலை, பச்சை கற்பூரம், அந்த ஜவ்வாது, கிராம்பு, ஏலக்காய், இந்த நன்னாரி வெட்டிவேர், இந்த எல்லாத்தோடைய வாசனையும் என்ன பண்ணும், அந்த பூஜை ரூமை ஃபுல்லாக பரவி வீடு ஃபுல்லாக பரவும். இந்த வாசனை உங்களுக்கு வந்து ஒரு தெய்வீக தன்மையை கொடுக்கும். வீட்டுக்குள்ளே மகாலட்சுமியை வாசம் செய்ய வைக்கும். அதாவது இந்த மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்ச பொருட்கள் வாசனை அடிக்கிறதுனால ஆகர்ஷணமாக வைக்கும். அதனால் வந்து மகாலட்சுமி கடாச்சும் உங்களுக்கு கிடைக்கும். பணம் பொருளும், வீட்டில் எந்த சண்டை சச்சரவும் இருக்காது, வீட்டில் தேவையில்லாத பிரச்சனைகள் வராது, மன நிம்மதியை கொடுக்கும். நீங்கள் இதை பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா, ஈவினிங் வந்து மறுபடியும் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு என்ன பண்ணணும், அந்த வெற்றிலையை பிடிச்சிக்கிட்டு அந்த தண்ணியை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்துட்டு அந்த தண்ணியை வந்து ஒவ்வொரு மூலையும், உங்கள் வீட்டில் எந்த இடத்தையும் பாக்கி விடக்கூடாது, எல்லா இடத்துலையும் அந்த வெற்றிலையை வச்சு அந்த தீர்த்தத்தை ஃபுல்லாக நீங்கள் தெளிச்சிட்டு வரணும். பீரோக்குள்ளேயும் தெளிக்கலாம், வீடு எல்லா மூலைகள்லேயும் 4 மூலைகளையும் தெளித்து விட்டுருங்க. அப்புறம் ஹாலு, நடு பகுதி எல்லா இடத்துலையும் நீங்கள் அந்த வெற்றிலையை வச்சு தெளித்து விட்டுட்டு மிச்சம் இருக்கிறத கொண்டு போய் வச்சுருங்க. அதே மாதிரி டெய்லி அது இருக்கிற வரைக்கும் வீட்டில் வந்து டெய்லி தெளித்து விட்டுருங்க. ஈவினிங் தெளித்து விடுங்க, ஒரு 6 மணிக்கு மேலே விளக்கேற்றி வச்சுட்டு. இப்படி நீங்கள் பண்ணும்போது உங்கள் வீட்டில் வந்து மகாலட்சுமி காலடி எடுத்து வைப்பாங்க, மகாலட்சுமி கடாச்சும் கிடைக்கும், செல்வம் நிறைய வரும், பணப்பிரச்சனைகள் தீரும், கடன் தீரும், மன நிம்மதி கொடுக்கும், வீட்டில் எந்த பிரச்சனையுமே இருக்காது. உங்களுக்கு தங்கம் பணம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சேர ஆரம்பிக்கும். நீங்கள் இதை பண்ண உடனே பாருங்கள், உங்கள் வீட்டில் வந்து ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி இருக்கும். இதை நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க. வெள்ளிக்கிழமை இதே மாதிரி பண்ணிட்டு வரும்போது 1 வாரம் 2 வாரம் கடந்து, 1 வாரம் போதும், அடுத்த வாரத்துலேயும் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும், நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும், வீட்டுக்குள்ளே அவ்வளோ ஒரு வாசனை அடிக்கும். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே ஒரு நல்ல மாற்றம் தெரியும், உங்கள் குடும்பத்தில் உள்ள நபர்களுக்கும் ஒரு நல்ல மாற்றம் தெரியும். அவ்வளோ ஒரு வாசனை வீசும், ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், தயவுசெய்து ஒரு லைக் போடுங்க, அப்போ தான் இந்த வீடியோ பல பேருக்கு போகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.